மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். கவிதை பேழை இயல் இரண்டுல கவிதை பேழை என்னது அப்படின்னா, ஏதிலி குருவிகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏதிலி குருவிகள், அதாவது ஏதும் இல்லாத துணை, ஏதுமே துணை இல்லாமல், ஏதுமே வழி இல்லாமல் குருவிகள் எங்கோ போகின்றன, அதான் ஏதிலி குருவிகள் சொல்லி கொடுத்துருக்கான். உயிர்களின் இருப்பை இயற்கை சூழ்நிலையே முடிவு செய்கிறது. ஆமாடா, இயற்கை தான் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழக்கூடிய இருப்பினை முடிவு செய்கின்றது. இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொப்புள் கொடி மலை துளி. இயற்கை நன்கு தலைக்கணும், அப்பந்தான் தவறாமல் மழை பொழியும். இயற்கையும் தலைக்கணும், அப்பந்தான் மழை பொழியும். ஆனால் இயற்கையை தலைக்க விடாமல், மழையினை பொழிய விடாமல் மனிதன் என்ன பண்றான், தன்னுடைய செயல்களால் இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டு இருக்கான், தன்னுடைய போக்கின் காரணமாக மனிதன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு வருகின்றான். இந்த கேடின் காரணமாக என்ன பண்ணுது அப்படின்னா, மண்ணின் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. ஆனா இன்றைக்கு மழை துளி இல்லாமல் உயிர்கள் எல்லாம் என்ன செய்கின்றது, சாகின்றன. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவலத்தை தான் இந்த கவிதையானது நம்மளுக்கு என்ன செய்து காட்சிப்படுத்தி காட்டுகின்றது. சுற்றுச்சூழல் சீர்கேட்டின் காரணமாக ஏற்பட்ட மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவலத்தை, கேவலமான ஒரு விஷயத்தை தான் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு காட்சிப்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான் சொல்றான். புரியுதுல? அடுத்து பாட்டு என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். கவிதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவைகள் குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காய்ச்சில் ஆடும் புல் வீடுகள்னு சொல்றான். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. அதாவது இப்போதெல்லாம் குருவிகளையோ இல்ல அவற்றினுடைய கூடுகளையோ பார்க்க கூட முடியவில்லை. ஏன்னா இன்றைக்கு இயற்கை சூழல், இயற்கை சீரழிவின் காரணமாக குருவிகளையும் அதனுடைய கூடுகளையும் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், முன்பு நம்ம ஊர்ல அடைமழை காலம்னா மழை நிக்காம அடிச்சுட்டே இருக்கும், அதான் அடைமழை காலம். மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஊர் ஆறுல என்ன செய்யும், நீர் கரபுரண்டு ஓடும், அதான் ஆற்றில் நீர் புரளும் அப்படின்னு சொல்றான். நீர் என்ன செய்யும், கரபுரண்டு ஓடும், கரையெல்லாம் நெடுமரங்கள்னு சொல்றான், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காய்ச்சில் ஆடும் புல் வீடுகள்னு சொல்றான். அந்த அந்த ஆற்றின் கரையின் ஓரமாக வானளவில் உயர்ந்த மரங்கள் எல்லாம் வரிசையா நிற்கும். அப்பதானே அந்த ஆற்றுல நீர் கரை புரண்டு ஓடும், அடைமழை காலம், கரையெல்லாம் நெடுமரங்கள், அந்த ஆற்றினுடைய கரையில வரிசையாக நெடுமரங்கள் என்ன செய்யும், அமைந்திருக்கும். அந்த அந்த மரத்தினுடைய அந்த மரத்தில் மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் என்ன செய்யும், பல்வேறு பறவைகள் என்ன செய்யும், தங்கி தத்தம் என்ன செய்யும், கூச்சல்கள் இட்டு கொண்டே இருக்கும். அதான் கரைக்கின்ற பறவைகள் குரல்கள். இப்ப எல்லாம் என்ன செய்ய முடியல, அந்த நெடுமரங்களையும் பார்க்க முடியவில்லை, அந்த நெடுமரங்களில் அமர்ந்து கூவுகின்ற குயில்களையும் பார்க்க முடியலை, கரைகின்ற காகங்களையும் பறவைகளையும் என்ன செய்ய முடியல, நம்மளால பார்க்க முடியவில்லை. போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், அதாவது நாம அப்ப அந்த நெடுமரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றின் கரையோரமாக சாலையின் வழியாக நடந்து போனோம் அப்படின்னா, அங்க வழி எங்கும் என்ன செய்யும், சிட்டுக்குருவிகளும் தூக்கணாங்குருவிகள் இருக்குல்ல, தூக்கணாங்குருவி என்ன செய்யும்னா, தலைகீழாக தன்னுடைய கூட்டினை கெட்டு வச்சிருக்கும். அந்த கூடு எதால் ஆகியிருக்கும் அப்படின்னா, புல்லால் ஆகிய வீடு. அது என்ன செய்யும், புல்லால் தன்னுடைய வீடுகளை கட்டி வச்சிருக்கும். அந்த புல்லால் ஆகிய வீடு காற்றில் ஆடும் பொழுது, காற்றில் என்ன செய்யும், காற்று அடிக்கும் பொழுது என்ன செய்யும்னா, அது அப்படி ஆடும்லா, அப்ப ஆடும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இது காற்றில் ஆடும் புல் வீடுகள்னு சொல்றான். காற்றில் ஆடக்கூடிய புல் வீடுகள் தான் இந்த தூக்கணாங்குருவி கூடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூக்கணாங்குருவிகள் கட்டி இருக்கக்கூடிய அந்த கூடானது புல்லால் செய்யப்பட்டது, புல்லால் வேயப்பட்டது. அந்த குருவி கூடானது இப்படி இருக்குன்னா, காற்று அடித்த உடனே அப்படி அங்கேயும் இங்குமாக ஆடும். ஆனால் அப்படி ஆடக்கூடியதற்கு கவிஞர் என்ன சொல்றாரு, அந்த தூக்கணாங்குருவி கூடுகளை எல்லாம் காற்றில் ஆடக்கூடிய புல் வீடுகள் அப்படின்னு சொல்றாரு. காற்றில் ஆடக்கூடிய புல் வீடுகள் அப்படின்னு சொல்றாரு. மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுக்கள், அதாவது அந்த காலத்துல ஆற்றின் ஓரமாக மூங்கில் மரங்கள் நிறைய வளர்ந்திருக்கும். அந்த மூங்கில் அந்த மூங்கில் மரத்தின் மீது இந்த மாதிரியான சிட்டுக்குருவிகள் எல்லாம் அமர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா, சுழித்து ஓடக்கூடிய, பாய்ந்து ஓடக்கூடிய அந்த நீரானது ஒரு வகையான கூச்சலிடும்ல,
அந்த ஆற்றின் ஓரத்துல மூங்கில் மலர்ந்து இருக்கிறது, மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்தின் மீது சிட்டுக்குருவிகள் அமர்ந்திருக்கின்றது. அந்த ஆற்று கரை புரண்டு ஓடும் பொழுது ஒரு வகையான சலசலன்னு சவுண்டு கேட்கும்ல, அந்த அந்த ஓசைக்கு இணங்க சிட்டுக்குருவிகளும் என்ன செஞ்சிட்டு இருக்குமா, அந்த ஆற்றின் ஓசைக்கு ஏற்ப, சப்தத்தின் ஏற்ப இந்த சிட்டுக்குருவிகளும் என்ன செஞ்சிட்டு இருக்கும், பாடிக்கொண்டிருப்போம். அந்த காலம் ஒரு காலம், ஆனா இப்போது எல்லாம் அந்த காலத்துல, அந்த காலத்துல நடந்த நிகழ்வுல எதையுமே இப்ப நம்மளால பார்க்க முடியல. அப்படித்தான, அதெல்லாம் ஒரு காலம், அந்த காட்சிகள் பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாமே செயற்கை முறையில வந்துட்டோம். அப்படித்தானே, மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. அப்படித்தான்றா, இந்த மேற்சொன்ன எல்லா விஷயங்களுமே மண்மாதா தன்னுடைய, மண்மாதா மண் அன்னை மண் தாய் இருக்கிறாள்ல, தன்னுடைய வளங்களை வாரி வாரி வழங்கிய நாட்கள் அது, வாரி வாரி வழங்கிய காலம் அது. ஆனால் இப்பெல்லாம் என்ன செய்ய முடியல, அதெல்லாம் பார்க்கவே முடியவில்லை. ரொம்ப கொடுமையான விஷயம். வெட்டுண்டன மரங்கள், மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டோம். மனிதனுடைய தேவைக்காக, மக்கள் தொகை பெருக்கத்திற்காக மரங்கள் என்ன செஞ்சு வெட்டுப்பட்டன, மரங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், காடுகளை பூரா அழிச்சிட்டோம். அடுத்து வான் பொய்த்தது, அதாவது மரங்கள் இருந்தால்தான் மழை பொழியும், மரங்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு விட்டன, அப்படின்னா என்ன செஞ்சுட்டு மழையும் பொய்த்தது, மழையும் பெய்யாமல் விட்டு விட்டது, மண் மருகியது. மண் தன்னுடைய வளங்களை எல்லாம் என்ன செஞ்ச தந்த அந்த நிலை மாறி இப்ப வளங்களை எல்லாம் தர முடியாது, என்ன செய்யும், வெறும் காய்ந்தும் வெறும் மண் மாதா என்ன செய்யுது, ஒன்றுமே இல்லாமல் என்ன செஞ்சிட்டு, சத்தே இல்லாமல் அப்படி அழுகி போய்விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. மண்மாதா என்ன செஞ்சிட்டா, அப்படி சிதைந்து போய்விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. சிதைந்து அழிந்து விட்டாள் மண்மாதா. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, தங்குவதற்கு கூடுகள் இல்லை, மரங்கள் இல்லை, புற்களும் இல்லை. அந்த மரங்கள் என்ன செஞ்சிட்டு ஏதிலிகளாய், யாரும் இல்லாத அனாதைகளாய் சிட்டுக்குருவிகள் எங்கோ பறந்து போயின அப்படின்னு சொல்லிட்டு அழகிய பெரியவன் என்ன செய்யறாரு, தன்னுடைய கவிதைகள்ல அழகா சொல்றாரு. நூல்வெளி என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இங்க தெரியுமான்னு கொடுத்துருக்கான், மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள்னு கொடுத்துருக்காங்க. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். உங்களுக்கு TNPSC எக்ஸாம்ல கூட கேட்கலாம், அது மட்டும் இல்ல நம்மளுக்கு லெவல்த்ல பப்ளிக் எக்ஸாம்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள் மறந்துடாதீங்க. அதாவது இந்த அழகிய பெரியவன் அப்படிங்கிற இயற்பெயர், அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் என்ன பெயர் அப்படின்னா அரவிந்தன். அழகிய பெரியவனினுடைய இயற்பெயர் என்ன, அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு அரவிந்தன். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்தவர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை, வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டையில சேர்ந்தவர் தான் யாருன்னா அழகிய பெரியவன் என்ற ஏழு பெயர் கொண்ட அரவிந்தன். நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்பு தளங்களில் இயங்கக்கூடியவர். நாவல் எழுதுவாரு, சிறுகதை எழுதுவாரு, கவிதை எழுதுவாரு, கட்டுரை எழுதுவார். இந்த படைப்பு தளங்களில் எல்லாம் இயங்கக்கூடியவர் யாரு, இந்த அழகிய பெரியவன். தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்திற்காக, நாவலுக்காக, புதினம் நாவல் எல்லாம் ஒன்றுதான், 2003 தமிழக அரசினுடைய விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. தகப்பன் கொடி புதினத்திற்காக, புதினம், புதினம் என்றால் நாவல், இந்த நாவலுக்காக 2003 தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு, இவருக்கு விருது கொடுத்திருக்கு. அரசு பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியராக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பணியாற்றி கொண்டு இருக்கின்றார். அரசு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றுகிறார். குரடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அருப நஞ்சி ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள் கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவரது படைப்புகள் சொல்றான். நல்லா கவனிச்சுக்கோ, என்னதெல்லாம் அப்படின்னா, குரடு, நெறிக்கட்டு, இது சிறுகதை தொகுப்பு, குரடு, நெறிக்கட்டு, சிறுகதை தொகுப்பு, உனக்கும் எனக்குமான சொல், அருப நஞ்சி, இது கவிதை தொகுப்பு, மீள் கோணம், பெருகும் வேட்கை, இது கட்டுரை தொகுப்பு. இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரு வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்கம்மா. அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.